வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டிலிருந்து நம்மளோட புது வீட்டிலிருந்து ஷூட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேற லெவல் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரு குட்டி ரோபோட் வாங்கியிருக்கோம், பமி மாதிரியே, பமி ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் வாங்கியிருக்கோம். அதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்ல மாட்டேன். யாராச்சும் நம்பியிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் ஓகேவா, பமி மாதிரி ரோபோ கிடையாது, ஆனால் உண்மையாலுமே ஒரு ரோபோ வாங்கியிருக்கோம் ஓகேவா. அந்த ரோபோவை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பல வேலைகளை பண்ண முடியும். அதை இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பமி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டை போய் தூக்கிட்டு வர போகிறோம். நம்மளோட சைபர் தமிழா ரூம்குள்ளே இருக்குது அந்த ரோபோ. லைட்டாக எக்கோவெல்லாம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகலாமா அண்ட் இந்த ரூமை மட்டும் நான் காட்ட மாட்டேன், மூடிக்கிறேன். வாங்க போகலாம். பமி கபோர்டு ஓப்பன் பண்ண போறா. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ. அண்ட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் தான், மொத்தம் ரெண்டு இருக்கு. மேபி அது கூடிய சீக்கிரமா வீடியோ வர சான்ஸ் இருக்கு. அந்த டிவைஸோட வீடியோ நானே எடுத்து தரேன். ஓகே, எடுத்துட்டா அப்படியே எடுத்துட்டு போங்க. வந்தாச்சு. இந்த அன்பாக்சிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வச்சு தான் ஷூட் பண்ண போறோம். ஏன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எக்கோ வருது. அந்த எக்கோ எல்லாம் போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் வந்துட்டு வேற வழி இல்லை. இங்க வச்சோ இல்ல வந்துட்டு உள்ள அட்டைப்பெட்டியெல்லாம் அடுக்கி வச்சுதான் நம்ம ஷூட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இங்க வச்சு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அன்பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்காங்க. பிரிச்சிடலாமா தல? பிரிச்சிடலாம். வாங்க பாக்குறதுக்கு ஆவல இருக்கு. இதுக்குள்ள இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, எடுத்துருவோமா? தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கிறது, எம்ஐ ரோபோட் வேக்கம் மாப் ஓகேவா. ஸோ அதை தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது அந்த வீட்டில் இருக்கிறப்போவே நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் வந்துட்டு எங்களால் அங்கே அன்பாக்ஸ் பண்ண முடியலை. இந்த வீடியோலாம் காலி பண்ணுறோம், அன்பாக்ஸ் பண்ண முடியலை. ஆக்சுவலாக வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப மாசமாக சொல்லிட்டு இருந்தேன். லான்ச் பண்ண டைம்ல வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம், ஒரு ஷோரூம்ல வச்சு ஒருத்தங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வாங்கணும்னு நினைச்சது தான் சுஹைல். ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸே வேற லெவல்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நான் பாப்பேன். ஓகே, அந்த குட்டி பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படினு சொல்லி பாத்துருவோம். இப்போ ஓபன் பண்ணா அதோட துணி இருக்கு. ஓ, மாப் மண்டையனோட துணி இருக்கு உள்ள. இந்த சார்ஜர், அப்புறம் ஒரு சார்ஜர் இருக்கு. இன்னொன்னு இருக்குமே, இந்த டாக். டாக் இருக்கு. இது என்ன இல்ல, அப்படியே இருக்கட்டும். இது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் ஓகேவா. அது போக இன்னொன்னு இருக்கு. மெயின் தலைய வெளியேடுங்க. மெயின் தலை இருக்கு. இதுக்குள்ள என்ன, மேனுவல் தான் இருக்கு. யூசர் மேனுவல் தான். அதிசயமா இருக்கு. இத்த நூண்டு ஒரு நாரை வச்சு எப்படி இந்த மொத்த வீட்டை கிளீன் பண்ண போகுதுன்னு தெரியல. நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. அதுக்கப்புறமா மாப்பு, இதுதான் மாப்பு ஓகேவா. இதுவும் இருக்கு, இந்த இடத்துல இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுதான் மெயின் கை ஓகேவா. மேபி ஒயிட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன். நம்ம அந்த வீட்டில் இருக்கிறப்போ வாங்கினது அந்த டைல்ஸுக்காக நல்லா இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம் இதோட ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஃபீச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம் கீ, அதுக்கப்புறமா வந்துட்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு மேடு இருக்கு அப்படின்னா அப்படி மேலே ஏறி அப்படி போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ளே தான் அந்த குப்பை வந்து சேரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும், சேரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம், முதல்ல வந்துட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன் பண்ணிடுவோம் ஓகேவா. எம்ஐ ரோபோவை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கான்ஃபிகர் பண்ணி நாங்கள் வீடு ஃபுல்லாக சுத்த விட்டோம். வேற லெவலில் சுற்றி இருக்கு. எம்ஐ ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோரில் இருக்கும். அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட மொபைலையும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் கனெக்ட் ஆயிருக்கு. மொபைலையும் இந்த வேக்கம் கிளீனரையும் பார்த்தீங்க அப்படின்னா பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாப் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் சுற்றி இருக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே வந்துருது. அது போக வந்துட்டு கீழே டாக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா போக ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக வீடியோ
கேர்ஃபுல்லாக சுற்றுது. கூட்டினா நம்ம ஜஸ்ட் சீமார் வச்சு கூட்டினா எந்த அளவுக்கு தூசி போகுமோ அந்த அளவுக்கான தூசி பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிருக்கு. முதல்ல இது எந்த அளவுக்கு தூசி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறமா மொபைல் வழியாக இதை ஆன் பண்ணி இல்லை அலெக்ஸா வழியாக கூட இதை ஆன் பண்ண முடியும். ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். வீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சுத்த விட்டு காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் டஸ்ட் கம்பார்ட்மெண்ட். டஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ பிரித்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நிக்கி முடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் இருக்குது. சின்ன சின்ன இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் இந்த சாண்டெல்லாம் போட்டு பார்த்தேன், லிட்டர் சாண்டு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்திருக்கு. இவ்வளோ டஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருந்திருக்கு. இங்கே இருக்கிற இந்த ப்ரஷ்ஷை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை க்ளீன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சு. ஓகே, மாட்டியாச்சு. டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஹாஸ் பீன் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோமா? இதில் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 24% தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% பார்த்தீங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணி தீந்துருச்சு. கண்டினியூ கொடுப்போம். இதோ சுத்த ஆரம்பிக்குது. இவ்வளோ பெரிய அட்டை இருந்தாலாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறது இல்லை. நான் போட்டு பார்த்தேன், இந்த அட்டையவே போட்டு பார்த்தேன், எடுத்துக்கிறது இல்லை. சின்ன சின்ன தூசி கவரு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் பண்ணுது. இது எவ்வளோ தூரம் சுற்றுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள தெளிவாக காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு, இந்த இடத்துல இப்போ சுற்றிட்டு இருக்கு செவுத்தோரமாக. அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து போடுங்க. கம்மி, இந்த இது தூசி எடுத்த தூசியை. ஆ, அந்த தூசியை போடு பார்ப்போம். அந்த இடத்துல போடு, அப்படியே போடு. அந்த தூசியை பார்த்தீங்க அப்படின்னா அது எடுத்துருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு அந்த தூசி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. முன்னாடி வந்துட்டு ஒரு ரப்பர் லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த சென்சார் இப்படி பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திருப்பி ரிட்டர்ன் போயிடுது. நம்ம எங்கேயாவது நின்னோம் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்குது அப்படின்னா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நின்று போயிடுது. இதுவே ஹைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே ஏறிடும். அது இப்போ பாருங்கள், இது மேலே ஏறும் செருப்பு மேலே. கொஞ்சம் முன்னாடி ஏறிச்சு செருப்பு மேலே. ஏறுது பாருங்க, செருப்பு மேலே இப்போ ஏறி இருக்குது. இது அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கு, வேற வேலையே இல்லை இதுக்கு, சுற்றிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மொபைல்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னு நிறுத்திட்டு வேக்கமிங் ஹேஸ் பின் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிட்டர்னிங் டு டாக். சார்ஜ் பண்ணுறக்காக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் போகுது. சார்ஜர் எங்கே இருக்குது அப்படின்னா சார்ஜர் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ரோபோ வந்துட்டு அங்கேருந்து அப்படியே உருண்டு இங்கே வந்து இப்போ சார்ஜ் பண்ண போகுது. ஓகே, ஒரு வழியா தெரியலையே, நீ ஒரு சுற்று சுற்றுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு வெற்றிகரமாக பார்த்தீங்க அப்படின்னா. என்னடாச்சு, இது போய் கனெக்ட் ஆகிறக்குள்ள இதில் இருக்கிற சார்ஜ் மொத்தமாக தீந்துடும் போல இருக்கு. ஆக்சுவலாக இதோட டாக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, அது அங்கே போகணும். ஓகேப்பா, ஸ்டார்டிங் டு சார்ஜ். சூப்பர். ப்ளீஸ் கிளீன் த டஸ்ட் பாக்ஸ் அண்ட் வாட்டர் டேங்க் டியூரிங் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ வாட்டர் டேங்க் அப்படின்னா இதான் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணியை போட்டு மாப் பண்ணுவாங்க பாருங்கள், க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி, இது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியே வந்துகிட்டே இருக்கும். இது கீழே தண்ணி விட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதை க்ளீன் பண்ணும். இப்போ அந்த ப்ராசஸ் நான் காட்டல, நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நம்ம காட்டுறோம். பமிக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்ஐ ரோபோ
இது கிளீன் பண்ண போகுது. அலெக்சா வழியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாப்பை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாப்பில் இருக்கு. இனி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இந்த மாப்பை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாப்புக்கு நான் சைபர் ரோபோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். பேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தான் அலெக்சா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். சைபர் ரோபோ டேர்ன் ஆன் அப்படின்னு சொன்னால் சைபர் ரோபோ பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் ஆன் ஆகி போயிட்டே இருக்கும். அலெக்சா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் இருக்குன்னு நான் சொல்கிறது அலெக்சா கேட்க மாட்டேங்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படினா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு இந்த ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன்ல, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வருது. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ. தமிழில் கற்போம், தமிழை காப்போம். பை.